பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து முக்கிய பிரமுகர்கள் அதிமுகவிலும் திமுகவிலும் மாறி மாறி இணைந்து வருகிறார்கள். அந்த வரிசையில் நேற்று சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் சத்தியமூர்த்தி தனது ஆதரவாளர்களுடன் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். இதில் தருமபுரி தொகுதி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஏற்பாட்டில் சத்தியமூர்த்தி தலைமையில் பாமகவை சேர்ந்த 25 பேர் திமுகவில் இணைந்திருக்கிறார்கள். இதில் பாப்பிரெட்டிப்பட்டி வடக்கு ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய கவுன்சிலருமான விஜயன், பாப்பிரெட்டிப்பட்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன், அரூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் அன்பழகன், பாப்பிரெட்டிப்பட்டி பேரூர் செயலாளர் சபரி லக்ஷ்மணன், பாப்பிரெட்டிப்பட்டி பேரூர் தலைவர் ராஜிகண்ணு ஆகியோர் திமுகவில் இணைந்தார்கள். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தருமபுரி முன்னாள் பாமக மாவட்ட செயலாளர் சத்தியமூர்த்தி, 2004 அன்புமணி எம்பி ஆவதற்கு முன்பே பாமகவின் நிலைமை வேறு, ஆனால் தற்போது கட்சியும் காடுபட்டி குரு போல யாரும் மேலே வந்துவிடக்கூடாது என்பதில் அன்புமணி கவனமாக இருந்து வருகிறார். பாமகவில் நேர்மையாக இருப்பவர்களுக்கு வேலை இல்லை. 10.5% இடஒதுக்கீடு அவசர கதியில் அதிமுக ஆட்சியின் கடைசி தருவாயில் வாங்கப்பட்டது. ஆனால் அதற்கு செயல்வடிவம் கொடுத்தவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான். பாமகவில் உள்ள மாவட்ட செயலாளர்களை ஜாதி சார்ந்த பணியன் போட்டுக்கொள், அறிவாளை எடுத்து வெட்டு, அடிதடி பண்ணு என அன்புமணி ராமதாஸ் தூண்டிவிடுகிறார். அவரின் அராஜகத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தே தீர வேண்டும் என்றும் கடந்த 2019 கொரோனா தொற்றின் போது வீட்டின் உள்ளே சென்றவர்தான், மகளின் திருமணத்திற்கு தான் வெளியே வந்தார் என்று அன்புமணியை அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார்.